கோலா உருண்டைக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ்னு பார்க்க போகிறோம். 150 கிராம் மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். அதோட 2 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணியிருக்கோம். நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கோம். 2 கிரீன் சில்லிஸ் எடுத்துருக்கோம். கொஞ்சம் தேங்காய் சில்லி எடுத்துருக்கோம். 50 கிராம் பொரிகடலை, கொஞ்சம் கருவேப்பில, 10 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, நல்லா இஞ்சி நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 3 ட்ரை சில்லிஸ் எடுத்துருக்கோம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கோம். 1 ஏலக்காய், 1 கிராம்பு எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் கோலா உருண்டைக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸை ஒன்று ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். வெங்காயத்தை போட்டுட்டோம். அடுத்து இஞ்சியும் வெள்ளைப்பூடையும் போடுறோம். மட்டும் ஒரே ஒரு வாட்டி பல்ஸில் ஒரே ஒரு வாட்டி திருக்கிட்டு வச்சுருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம பல்ஸில் போட்ட எல்லாத்தையுமே முன்னாடி அரைச்சதில் போட போகிறோம். நல்ல உருண்டை போட்டாச்சு. இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னொன்னு எடுத்து போடுங்க.
நல்லா வெந்துச்சு எடுத்துடலாம். அப்ப பாருங்க, மறக்காம நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை பை.